அனைவருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாருக்குமே ஆல்ரெடி காலேஜிலேருந்து நம்ம ஒரு மெயில் ஐடி கொடுத்துருக்கோம். ரோல் நம்பர் @VHNSNC.ED.IN அப்படிங்கிற ஒரு மெயில் ஐடி கொடுத்துருக்கோம். ஸோ அந்த மெயில் ஐடி மூலமாக நீங்கள் என்ன செய்ய வேண்டியிருக்கோம் அப்படின்னா, கூகுள் கிளாஸ் ரூம் அப்படிங்கிறதுல நீங்கள் ஜாயின் பண்ண வேண்டியிருக்கோம். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும், அதாவது ஒவ்வொரு பேப்பருக்குமே ஒவ்வொரு கிளாஸ் ரூம் தனியாக க்ரியேட் பண்ணியிருக்கோம். அப்போ அதில் நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏன்னா நீங்கள் அதில் ஜாயின் பண்ணால் மட்டும்தான் உங்களோட கொஸ்டின் பேப்பரை பார்க்க முடியும். நீங்கள் வீட்டிலே வச்சு உங்களோட எக்ஸாமை எழுதி என்ன செய்ய வேண்டியிருக்கோம், அதை வந்து ஃபோட்டோ எடுத்து PDF-ஆக கன்வெர்ட் பண்ணி அதை என்ன செய்ய முடியும், கூகுள் கிளாஸ் ரூம்லேயே வந்து உங்களோட ஆன்சரை வந்து அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நான் ஆல்ரெடி என்னோடய ஜிமெயிலில் லாகின் பண்ணியிருக்கேன். இப்போ உதாரணத்துக்கு என்னுடைய ரோல் நம்பர் வந்து 17CCA024 அப்படிங்கிறது, இந்த மொதல் வருது பார்த்தீங்களா, 17CCA024 VHNSNC.ED.IN அப்படிங்கிறது தான் என்னோடய மெயில் ஐடி. நான் இதை வந்து என்ன செஞ்சுருக்கேன், லாகின் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இது போக வேறு எந்த மெயில் ஐடி ஓப்பன் ஆகியிருந்தாலும் நான் செலக்ட் பண்ணிக்கிறது என்னோடய காலேஜ் மெயில் ஐடி. இதை தான் நான் என்ன செஞ்சுருக்கேன், செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்து உங்களுக்கு மெயில் நிறையா வந்திருக்கும். காலேஜிலேருந்து நாங்கள் அனுப்பக்கூடிய ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்திருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் எக்ஸாம் VHNSNC அப்படின்னு நிற்கிது. ஸோ இது மாதிரி உங்களுக்கு 5 பேப்பர் இருந்ததுன்னா 5 மெயில் வந்திருக்கும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே உங்களை என்ன செஞ்சுருப்போம், நாங்கள் இன்வைட் பண்ணி ஒரு லிங்க் அனுப்பியிருப்போம். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி தான் நீங்கள் என்ன செய்ய வேண்டியிருக்கோம், கூகுள் கிளாஸ் ரூம் அப்படிங்கிறத ஜாயின் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இப்போ நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லிங்க்கை இந்த மெயிலை கிளிக் பண்ணியிருக்கேன். கிளிக் பண்ணதும் ஓப்பன் ஆகுது, இந்த மெயிலை காட்டுறேன். ஸோ உங்கள் நேம் போட்டு வரும், எந்த சப்ஜெக்ட்டுக்கு உங்களை இன்வைட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு வரும். U2CA61 மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற அந்த பேப்பருக்கு என்ன செஞ்சிருக்கு, உங்களை இன்வைட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல ஜாயின் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் என்ன செய்ய வேண்டியிருக்கோம், கிளிக் பண்ண வேண்டியிருக்கோம். இப்போ என்ன கேட்குது அப்படின்னா, ஜாயின் வித் MI ப்ரௌசர் கூகுள் க்ரோம் இப்படி மாதிரி கேட்குது. ஸோ இது பொறுத்த வரைக்கும் நீங்கள் மொபைலில் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஜாயின் அப்படிங்கிறத கொடுக்கறதுக்கு முன்னாடி எல்லாருமே என்ன செஞ்சுருங்க அப்படின்னா, உங்கள் மொபைலில் வந்து கூகுள் கிளாஸ் ரூம் அப்படிங்கிற ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிடுவேன். ஸோ ஆப் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நம்ம எப்பயும் போல் ப்ளே ஸ்டோரில் போய் கிளாஸ் ரூம் அப்படின்னு ஜஸ்ட்டு சர்ச் பண்ணாலே போதும், கூகுள் கிளாஸ் ரூம் அப்படிங்கிறது வந்துடுது. ஸோ இந்த அப்ளிகேஷனை முதல்ல என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா, உங்களோட மொபைலில் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுக்கோங்க, இந்த கூகுள் கிளாஸ் ரூமில் லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த மெயிலில் இருக்கக்கூடிய ஜாயின் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி என்ன செஞ்சுக்கலாம், இந்த கூகுள் கிளாஸ் ரூம் அப்படிங்கிறதுல நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு கூகுள் கிளாஸ் ரூம் இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. ஸோ இன்ஸ்டால் ஆகி முடித்ததும் நம்ம என்ன செஞ்சால் போதும், மெயிலில் போயிட்டு அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி என்ன செஞ்சுக்கலாம், கூகுள் கிளாஸ் ரூமில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. ஸோ இன்ஸ்டால் ஆகி முடித்ததுக்கப்புறம் நான் ப்ளே ஸ்டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு கிளாஸ் ரூம் அப்படிங்கிற அப்ளிகேஷன் இந்த இன்ஸ்டால் ஆகிருக்கு பார்த்தீங்களா. ஸோ இப்போ இந்த அப்ளிகேஷனை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ உங்கள் மொபைலை பொறுத்த வரைக்கும் ஒரு எல்லாருக்கும் ஒரு குழப்பம் என்ன அப்படின்னா, ஒரு ஜிமெயில் ஐடி கூட நம்ம லாகின் பண்ணி வச்சுருப்போம். அப்போ இது பண்ணும்போது கேர்ஃபுல்லாக கவனிங்க, எந்த இமெயில் மூலமாக இது பண்ணுறோம் அப்படின்னு. நம்ம காலேஜிலேருந்து கொடுத்துருக்க ரோல் நம்பர் @VHNSNC இந்த பார்த்தீங்களா, எந்த அக்கௌண்ட்டில் நான் கிளாஸ் ரூம்குள்ளே போக க்ரியேட் பண்ணேன்னு சொல்லி கேட்குது. நான் என்னோடய காலேஜ் மெயில் ஐடி ரோல் நம்பர் @VHNSNC.ED.IN செலக்ட் பண்ணி ஓகே கொடுக்குறேன். இப்போ எனக்கு சூஸ் யுவர் ரோல், ஐ மீ டீச்சர்னு கேட்குது. நான் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறனால நான் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக என்ன தான் கிளிக் பண்ணணும், ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி உங்கள் மொபைலுக்கு, அதாவது உங்கள் மெயிலுக்கு வந்து நாங்கள் என்ன செஞ்சுருந்தோம், ஆல்ரெடி நாங்கள் லிங்க் சென்ட் பண்ணியிருந்தோம். அதனால் இதே மாதிரி அழகாக இங்கேயே ஜாயின் பண்ணவான்னு சொல்லி உங்களுக்கு கேட்டுருது. இப்போ ஒரு சப்ஜெக்ட் வந்திருக்கு, இதே மாதிரி உங்களுக்கு 5 பேப்பர் இருக்கிற 5 சப்ஜெக்ட்டுக்குமே தனித்தனி கிளாஸ் ரூமாக ரெடியாக வந்து நிற்கும். நீங்கள் இதில் ஜஸ்ட் என்ன செஞ்சால் போதும், ஜாயின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணால் போதும், அந்த கரஸ்பாண்டிங் சப்ஜெக்ட்டுக்குள்ளே நீங்கள் ஜாயின்ட் ஆயிடுவீங்க. ஸோ இது மாதிரி நீங்கள் என்ன செய்யணும், உங்களுக்கு 5 சப்ஜெக்ட் இருந்தால் 5 சப்ஜெக்டோட இதுலேயுமே ஜாயின் கொடுத்து என்ன செஞ்சுருங்க, ஜாயின் பண்ணிடுங்க. இப்போ நான் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இப்போ இந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்திருக்கு, மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற கிளாஸ் ரூம். அப்போ உங்களுக்கு 5 பரீட்சை இருக்குன்னா, அன்னன்னைக்கு தேதிக்கு நம்ம எந்த பரீட்சை எழுத போகிறோமோ அந்த கிளாஸ் ரூமை கிளிக் பண்ணி இது மாதிரி தான் உள்ளே வரணும். சார் இப்போ திடீர்னு நான் எந்த கிளாஸில் இருக்கேன்னு தெரியல, இல்லை நான் கிளாஸை எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு 3 டாட் இருக்குது பார்த்தீங்க, 3 கோடு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா, இந்த டாப்பில் இருக்கிறத கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம எந்த கிளாஸஸ்ங்கிறத காட்டும். இப்போ கிளாஸஸ்னு மொதல் ஆப்ஷன் இருக்குது, இதை கிளிக் பண்ணுறேன்.
நமக்கு இப்போதைக்கு ஒரு கிளாஸ் தான் இருக்குது, அதனால் இந்த ஒரு கிளாஸை காட்டுது. ஸோ நான் அந்த கிளாஸை கிளிக் பண்ணிக்கிறேன், ஓப்பன் ஆயிடுச்சு. எடுத்ததுமே ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நியூ அசைன்மெண்ட் அப்படின்னு போட்டு மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் U2CAC61 அப்படின்னு சொல்லி ஒரு ரெடியாக நிற்கிது. ஆக்சுவலாக இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் முதன் முறையாக கிளாஸ் ரூம்குள்ளே ஜாயின் ஆனீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வராது. எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பரீட்சை உங்களுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு சரியாக ஒரு 15 நிமிடங்களுக்கு முன்னாடி தான் உங்களுக்கு அந்த இடத்துல க்வெஸ்சன் பேப்பர் வந்து லோட் ஆகும். இப்போ நான் உங்களுக்கு எப்படி க்வெஸ்சன் பேப்பரை பார்க்குறது, எப்படி அதுக்கு பதிலை வந்து நம்ம அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறதுனால க்வெஸ்சன் பேப்பரை ரெடியாக செட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த இடத்துல நியூ அசைன்மெண்ட் போட்டு க்வெஸ்சன் ரெடியாக நிற்கும். நீங்கள் ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணாலே போதும், உங்களுக்குரிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் இதில் கிளியராக கொடுத்துருப்பாங்க. என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் யூஸ் பண்ணணும், A4 ஷீட் யூஸ் பண்ணுங்கள், ப்ளூ அண்ட் பிளாக் பால் பாயிண்ட் பென் யூஸ் பண்ணுங்கள், எக்ஸாமில் வந்து உங்களோட நேம், சப்ஜெக்ட் கோட், சப்ஜெக்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்களோட எத்தனை பேஜஸ் நீங்கள் எழுதியிருக்கீங்க, டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன், டைம் என்ன, ஸோ சிக்னேச்சர், உங்களோட சிக்னேச்சர், ஃபஸ்ட்டு பேஜ், இதெல்லாமே நம்ம கொடுத்துருக்கு. ஷுட் ஸ்கேன் ஆல் த பேஜஸ் அண்ட் கன்வெர்டட் இன்டு PDF. ஸோ மொதல் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, எக்ஸாம் எழுதணும். இப்போ மொதல் க்வெஸ்சன் எப்படி ஓப்பன் பண்ணுறது, கீழே SC.PDF ஒரு PDF இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதை நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ எனக்கு க்வெஸ்சன் வந்து லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த க்வெஸ்சன் லோட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா, இவ்வளோதான். நீங்கள் க்வெஸ்சன் என்ன செஞ்சுக்கலாம், ஜஸ்ட் அப்படியே பார்த்துக்கலாம். உங்களுக்குரிய க்வெஸ்சன் இதில் நாங்கள் லோட் பண்ணிடுவோம். நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், இதை அப்படியே வச்சு கூட நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், எக்ஸாம் வந்து ரைட் பண்ணிடலாம். இப்போ க்வெஸ்சன் கிடச்சாச்சு, நீங்கள் பரீட்சை என்ன செஞ்சிட்டீங்க, உங்கள் பேப்பரில் 3 மணி நேரம் A4 ஷீட்டில் ரொம்ப கிளியராக எழுதிட்டீங்க. எழுதுனதை இப்போ எங்களுக்கு எப்படி நம்ம வந்து காலேஜுக்கு நம்ம சென்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ஆப்ஷன் வந்து இந்த எழுதின பேப்பர்ஸை எப்படி நம்ம ஒரு PDF கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ நான் வந்து அதுக்கும் நிறைய அப்ளிகேஷன் இருக்குது ப்ளே ஸ்டோரில். இப்போ நம்ம ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறோம், அது எப்படி எடுக்கிறதுன்னு காட்டுறேன். ப்ளே ஸ்டோரில் வந்துட்டு அடோப் ஸ்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. இந்த அப்ளிகேஷன் தான் இப்போ நான் என்ன செஞ்சுருக்கேன், என்னோடய மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இன்ஸ்டால் பண்ணலாம், எனக்கு இங்கே இன்ஸ்டால்டில் காட்டிடுது. இப்போ இந்த அடோப் ஸ்கேன் அப்படிங்கிறது ஒன்று மட்டும்தான் கிடையாது Image to PDF கன்வெர்ட் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு வந்து இன்னும் வேறு சில Image to PDF கன்வெர்ட் பண்ணுறதுக்கு வேறு சில அப்ளிகேஷன் ஈஸியாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் இங்கே ஒரு எக்ஸாம்பிளுக்கு அடோப் ஸ்கேன் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு காட்டுறேன். ஆல்ரெடி டேப் ஸ்கேனர்னு கூட இன்னொன்று ஒன்று இருக்குது. ஸோ எதனால நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் அடோப் ஸ்கேன் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணுறேன். எப்படி நம்ம அதை இமேஜாக கேப்சர் பண்ணி PDF கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு காட்டுறேன். இதில் சில ஆப்ஷன்ஸ் வருது பாருங்கள், ஃபார்ம், டாக்குமெண்ட், ஒயிட் போர்டு அப்படிங்கிறது. இதில் வந்து நம்ம டாக்குமெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட பேப்பர் இது தான் அப்படின்னா ஜஸ்ட் இதை நீங்கள் என்ன செஞ்சால் போதும், ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி ஜஸ்ட்டு வச்சாலே போதும். அதுவே உங்களுக்கு 4 கார்னரையும் அழகாக செலக்ட் பண்ணும், இதை செலக்ட் ஆகுது. ஸோ நம்ம ஹோல்டு பண்ணி அப்படியே வெயிட் பண்ணோம் அப்படின்னா அதை பார்த்தீங்களா செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் 4 கார்னர் எதுவும் அட்ஜஸ்ட் பண்ணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ டாப் லைனில் கொஞ்சம் இறங்கியிருக்கு, நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு செகண்ட் பேஜ் நம்ம எடுக்க போகிறோம் அப்படின்னா என்ன செய்யணும், அடுத்து கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கிட்டு அடுத்த பேஜ் அதே மாதிரி நீங்கள் எழுதின பேப்பரை செலக்ட் பண்ணுறோம், செகண்ட் பேஜு. ஸோ இதையும் ஹேண்ட் ஷேக் பண்ணாமல் அப்படியே வெயிட் பண்ணிங்கன்னா கரெக்டாக ஹோல்ட் ஆகி அதுவே கேப்சர் பண்ணிடும். ஸோ அதுவே எடுத்துருச்சு. ஸோ அதை எதுவும் அட்ஜஸ்ட் பண்ணோம்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு கண்டினியூ. அடுத்து தேர்ட் பேஜ் நான் எடுக்க போகிறேன். ஸோ தேர்ட் பேஜ், ஸோ அதுவும் அதே மாதிரி நான் கேப்சர் பண்ணிக்கிறேன். ஸோ அதுவே ப்ராப்பராக கார்னர்ஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி எடுக்குது. எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பிளாக் கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எனக்கு 3 பேஜஸ் மட்டும் நான் இப்போ எடுத்திருக்கேன். பட் இதே மாதிரி நீங்கள் எழுதின எல்லா பேஜஸுமே நீங்கள் என்ன செய்யுங்க, ஃபோட்டோ எடுத்து கேப்சர் பண்ணிக்கோங்க. அடுத்து தென் கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு என்ன செஞ்சுக்கலாம், இப்போ 3 பேஜஸ் நம்ம எடுத்து முடித்ததுமே இந்த கார்னரில் கீழே 3 வருது பார்த்தீங்களா. ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ரெடி ஆகிடும். ஸோ இப்போ நான் கிளிக் பண்ணியிருக்கேன், அந்த 3ங்கிறத கிளிக் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகுது. ஸோ இதில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஒரு கலர் வந்து மாறி இருக்குது, பிளாக் அண்ட் ஒயிட்டில் மாறி இருக்குது. நீங்கள் சில கலர்லாம் கலர் பென்ஸ்லாம் யூஸ் பண்ணி எக்ஸாம் ரைட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த கலர்ஸ் எல்லாமே ஆஸ் இட் இஸ் அப்படியே வரணும் அப்படின்னா இந்த கீழே சில ஆப்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து கலர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், ஒரிஜினல் கலர் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்ன செலக்ட் பண்ணீங்களோ அந்த கலர் அப்படியே வந்து வரும். அதாவது நீங்கள் எடுக்கும்போது எப்படி இருந்ததோ அந்த பிக்சர் அப்படியே இருக்கும், எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸுமே இல்லாமல், கலர் வேரியேஷன்ஸ் எதுவுமே இல்லாமல். பட் இதில் வந்து எனக்கு இந்த இடத்துல கீழே என்ன இருக்குன்னே தெரியல, ஒரு மாதிரி என்னோடய ஷேடோ இருக்குது இல்லை கிளியராக இல்லை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மட்டும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், அந்த கலர் அப்படிங்கிறத வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒயிட் போர்டு அப்படின்னு
கிரே ஸ்கேல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஆட்டோ கலர் அப்படிங்கிறது, அதுவாகவே கலரை என்ஹான்ஸ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துரும். ஸோ இதில் ஏதாவது ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், ப்ரொவைட் பண்ணிக்கலாம். பெட்டர் எனக்கு நான் ஆஸ் இட் இஸ் பேப்பரில் எப்படி எழுதியிருக்கணும் அதே மாதிரியே வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் ஃபோட்டோ எடுக்கும்போதே நல்ல லைட்னிங் கண்டிஷனோட எடுத்துகிட்டு ஒரிஜினல் கலரே வந்து செட் பண்ணிவிட்டு எல்லா பேஜுமே ஒரிஜினல் கலரில் இருக்கணும் அப்படின்னா, இந்த அப்ளை டு ஆல் பேஜஸ் இதை ஒரு எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா, எல்லா பேஜஸுமே ஆஸ் இட் இஸ் நம்ம எப்படி எடுத்தோமோ மொபைலில் ஃபோட்டோ எடுக்கும்போது எப்படி எடுத்தோமோ அதே ரெசொல்யூஷனில் அதே குவாலிட்டியில் செட் ஆயிடும். ஸோ இது ரெடி ஆயிடுச்சு, மூணு பேஜஸ்மே ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு பென்சில் சிம்பிள் இருக்குது. இந்த ஃபைலுக்கு என்ன சார் நேம் வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெட்டர் நீங்கள் என்ன நேம்னாலும் வைக்கலாம், பட் ஒரு சின்ன சஜஷன்ஸ், உங்களுடைய ரோல் நம்பர் போட்டு சப்ஜெக்ட் போட்டிங்க அப்படின்னா இட்ஸ் ஈஸி, எல்லா இடத்துலையுமே நம்ம வெரிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ என்னுடைய ரோல் நம்பர் 17SCA024 அப்படிங்கிறத நான் போட்டுட்டு என்ன செய்கிறேன், ஜஸ்ட்டு வந்து ஒரு சப்ஜெக்டோட நேமையும் போட்டுறேன், ரோல் நம்பர் போட்டு நம்ம போட்டுறோம், போட்டு ஓகேன்னு சேவ் பண்ணிக்கிறேன். கொடுத்துட்டு சேவ் PDF கொடுத்தது என்ன ஆயிடுது, இப்போ சேவிங் ஆஸ் PDF இது வந்து என்ன ஆகுது, PDF-ஆக கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஸோ கன்வெர்ட் ஆகி ரெடி ஆகிட்டுருக்கு பார்த்தீங்களா, இந்த இடத்துல 17SCA04 ஆண்ட்ராய்டு அப்படின்னு சொல்லி ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ இதை வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, கூகுள் கிளாஸ் ரூமில் வந்து இந்த க்வெஸ்சன் பேப்பர் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துலையே வந்து இந்த ஆன்சர் ஸ்கிரிப்டை வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், இப்போ அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ இது இப்போ ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ இது இப்போ கம்ப்ளீட் ஆகும். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம அடோப் ஸ்கேனில் என்னென்னலாம் வந்து சேவ் பண்ணியிருந்தோமோ அது எல்லாமே இந்த இடத்துல நிற்கும். ஸோ இப்போ இதுதான் நம்ம சேவ் பண்ணது 17SCA024 ஆண்ட்ராய்டு அப்படிங்கிறது. ஸோ இதை நான் எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஸோ இப்போ அடுத்து கூகுள் கிளாஸ் ரூம் நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணோம், கூகுள் கிளாஸ் ரூம் அப்படிங்கிறது நம்ம என்ன செய்கிறோம், கிளிக் பண்ணிக்கிறோம். கூகுள் கிளாஸ் ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களோட கிளாஸ் இந்த இடத்துல ஷோ ஆகுதுல, ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ண போகிறீங்க. இதுக்கு செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேக் போகிறேன், இதை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 5 சப்ஜெக்ட் இருந்தால் 5 கிளாஸ் ரூம் இருக்கும். நம்ம என்ன தேதிக்குரிய பரீட்சை எழுதி அதற்குரிய ஆன்சர் ஸ்கிரிப்டை வந்து சப்மிட் பண்ணுறோங்கிறத நல்லா தெரிஞ்சுட்டு பண்ணுங்கள். இப்போ நான் மொபைல் அப்ளிகேஷன் டெவலப் பண்ண ஆண்ட்ராய்டுங்கிறனால அதை கிளிக் பண்ணுறேன். இதெல்லாம் நியூ அசைன்மெண்ட் அப்படிங்கிறது அந்த கொஷின் பேப்பர் இருக்கும். நம்ம இப்போ இதில் SE.PDFங்கிறது தான் கொஷின் ஓப்பன் பண்ணி பார்த்தோம். இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா யுவர் ஒர்க் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த யுவர் ஒர்க்குக்கு மேலே ஒரு ஆரோ ஒர்க் பார்த்தீங்கன்னா இதை பிடிச்சி அப்படியே தூக்குனீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு மேலே வந்துடும். இதில் ஆட் அட்டாச்மெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆட் அட்டாச்மெண்ட்டுங்கிறத கிளிக் பண்ணி ஃபைல் அப்படின்னு ஒரு மூணாவது ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபைலை நம்ம ஆப்ஷனை கிளிக் பண்ணுறோம். ஆட் அட்டாச்மெண்ட்டை கிளிக் பண்ணி ஃபைல், ஆட் அட்டாச்மெண்ட்டை கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அடோப் ஸ்கேன் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா, நம்ம அடோப் ஸ்கேன் மூலமாக பண்ணியிருந்தோம்னா அடோப் ஸ்கேன் அப்படிங்கிற ஆப்ஷன் காட்டும். அதை கிளிக் பண்ணாலே நம்ம அது மூலமாக என்னென்ன PDF க்ரியேட் பண்ணியிருக்கோமோ அது எல்லாமே ஷோ ஆகும். இந்த இருக்கு நான் மொதல் பண்ணது 17SCA024 ஆண்ட்ராய்டு அப்படிங்கிறது, இதை நான் என்ன செஞ்சுக்கிறேன், கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இது லோட் ஆகிட்டுருக்கு, அப்லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ கொஞ்சம் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா, ரெசொல்யூஷன் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு PDF-ஓட சைஸுமே அதுக்கேற்ற மாதிரி கம்மியாக வரும். ஸோ நீங்கள் ரொம்ப ஹை ரெசொல்யூஷனாக எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பயங்கர ஹை குவாலிட்டியில் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணீங்க அப்படின்னா அப்லோட் ஆகிறதுக்கும் டைம் அதிகமாகும், உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் ஆயிரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபைலோட சைஸும் அதிகமாகும். ஸோ இங்கே அப்லோட் ஆகிடுச்சு, ஐ திங்க் இந்த வந்துருச்சு பார்த்தீங்களா, 17SCA024 ஆண்ட்ராய்டு PDF-னு வந்துருச்சு. இதுக்கு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, ஹேண்ட் இன் அப்படிங்கிறது, இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக என்ன செய்ய வேண்டியிருக்கும், கிளிக் பண்ணணும். ஸோ நீங்கள் ஹேண்டின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மட்டும்தான் என்ன செய்ய முடியும், நம்ம சப்மிட் பண்ண முடியும். இப்போ ஹேண்டின் சப்மிட் பண்ணதுமே ஹேண்டட் இன்னு இந்த இடத்துல மாறுது பாருங்கள். அது மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட் சப்மிட்டட் அப்படின்னு சொல்லி ஒரு பிளாக் கலரில் வந்திருக்கும். ஸோ அது வந்துடும், அதுக்கப்புறம் ஹேண்டட் இன்னுன்னு சொல்லி இந்த இடத்துல வரணும், அதை வெரிஃபை பண்ணிக்கோங்க. அன்சப்மிட் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வரும். இது ரெண்டையுமே நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கோம், வெரிஃபை பண்ண வேண்டியிருக்கோம். ஏன்னா இந்த இடத்துல சப்மிட் இருந்ததுன்னா நீங்கள் இன்னும் சப்மிட் பண்ணலான்னு அர்த்தம். அன்சப்மிட் அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி சப்மிட் பண்ணிட்டீங்க, சப்மிட் பண்ண டாக்குமெண்ட் இந்த இருக்குது, நீங்கள் அதை என்ன செஞ்சுக்கலாம், ஓப்பன் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் எக்ஸாம்ஸ் ரைட் பண்ணதுக்கப்புறம் எப்படி அதை PDF-ஆக மாற்றி அதை எப்படி என்ன செய்கிறது, சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கூகுள் கிளாஸ் ரூமில் நீங்கள் அப்லோட் பண்ணுறது, அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா ஹேண்டட் இன்னு வந்துடும். ஸோ இதுதான் நம்ம எப்படி இந்த டைம் நீங்கள் எக்ஸாம் வந்து அப்ரோச் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதுக்குரிய சிம்பிள் கைடன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். So all the best for your examinations.